இப்போ இன்னைக்கு இளையராஜா சாரோட பிறந்தநாள். மகேந்திரன் சாருக்கு இளையராஜா எவ்வளவு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் ராஜா சார்? வெரின்னு சொல்றாங்க. வெரி அப்படின்னா நான் வந்துட்டு என்னன்னா எங்க வீட்டிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க இளையராஜா ஃபேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அங்கிள் இளையராஜா அங்கிளுடைய மியூசிக் மட்டும்தான் வந்து பிஜி தோல சேர்ந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா ஆமாம். அதுக்கப்புறம் வந்து எந்த கம்போசரும் கிடையாது. அது இளையராஜாவுடைய பாட்டை மட்டும் நீங்கள் மியூசிக் கூட நீங்கள் மெமிக்ரி பண்ணி தான் நீங்கள் பாடுவீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து பிஜிஎம் கூட நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால நாங்கள் எங்கள் வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பாட்டோடைய சரணத்தை பாடிட்டு இந்த டக்கு இதோடைய பல்லவி சொல்லு அப்படின்வோம். இல்லைன்னா பிஜித்தை நாங்கள் இது பண்ணி இது எந்த படத்தில் ஒரு ரீரிகார்டிங் ஸ்கோர் அப்படின்வோம். ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய பாஸ்ட் டைமே ராஜாங்களுடைய மியூசிக் தான் அது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு எங்களுடைய இதுவே இருக்கும். இப்போவே கூட இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை போட்டு இது எந்த பாட்டில் வர பிஜிஎம் சொல்லு அப்படின்னா அதுதான் அந்தளவுக்கு வந்து ஹீஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஓகே ஓகே. ஸோ அதனால் அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா அப்பா சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய பெஸ்ட் டைலாக் ரைட்டரே இளையராஜா அப்படின்னு. அப்பாவுடைய படங்களில் வந்து மேக்ஸிமம் ஒரு 60% சைலன்ஸ் இருக்கும். ஆமாம் ஆமாம். அது அப்பா வந்து சொல்லுவாங்க வந்துட்டு என்னென்னா வந்து இதெல்லாம் ராஜாவுடைய போர்ஷன் அப்படின்னு. அப்போ சொல்கிற வார்த்தை வந்து என்னுடைய பெஸ்ட் டைலாக் ரைட்டரே ராஜா தான் அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ வந்து அவருடைய மியூசிக்கில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் இப்போ ஒன்று பாருங்க, முழுமலரும் கிளைமேக்ஸ் ஒன்று. அதாவது இளையராஜா வந்து அந்த கதை அந்த இயக்குனர் அவர் சொல்ல வர கதைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவர் கைப்பிடிச்சி போகணுன்றதுக்கு முழுமலரும் கிளைமேக்ஸ் வந்து ஷோபா வந்து யாரையும் ஷர்பாபு சார் கிளம்பி பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இது பண்ணுறாங்க, ஊரே கிளம்பி போய்ட்டுருக்கு. ரஜிஸ்டர் தனியாக நின்றுட்டுருக்காரு. சைலண்ட் ஷார்ட்ஸ் போய்ட்டுருக்கு, நடந்து போய்ட்டுருக்காங்க. சைலண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது, நடந்து போய்ட்டுருக்காங்க. கட் பண்ணுறாரு, கட் பண்ணுறாரு, கட் பண்ணுறாரு, கட் பண்ணுறாரு. திடீர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்ட 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 தட்டுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதான்றது. இது நீங்கள் சைலண்ட் ஷார்ட்டை யோசிச்சு பாருங்கன்ட்டுன்னு. இது ராஜாங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டிக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல ஒரு மைண்ட் ப்ளோயிங் மியூசிக் போட்டு அழகுக்கு நான் தியேட்டரில் கடைசியிலே அழுக்கு அந்த அழகுக்குன்னு சொல்லி அவர் வந்து ஸ்கோர் பண்ணார். பட் இருந்தாலுமே இந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணாருன்னா அந்த இடத்துல படம் ஆரம்பித்தப்போ அந்த டோலக் தட்டினானே அண்ணன் நமக்காக இது பண்ணணுமே துடிச்சானேவன் அந்த மியூசிக் தான் எனக்கு தெரிஞ்ச வந்து அப்பாவோடைய இன்புட் அந்த. பட் ஆஸ் மியூசிக் டைரக்டராக வந்து இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு இந்த மியூசிக் தான் ஆப்ட். வேறு தனியாக ஒரு மியூசிக் வரக்கூடாது. அவன் முதல்ல அந்த அந்த மியூசிக் தான் அதுக்கப்புறம் டிங் டங் 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 கட்டி பிடிச்சி அவங்க தீ மியூசிக் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ராஜாங்கில் தான் அப்பா சொல்கிற மாதிரி என்ன அப்போடைய ஒரு ஒரு அன்சர்ட் ஒரு டைலாக் ரைட்டர் தான் அது. ஸோ அதனால் வந்து எனக்கும் சொன்ன மாதிரி வந்துட்டு ராஜாங்கில் மியூசிக்ன்றது இப்போ எல்லாருக்கும் நமக்கு எல்லாருமே ஒரு பர்ஃப்யூம் தான். ஒரு மியூசிக் கேட்டாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்கூல் டைம் ஞாபகம் வரும், ஒரு காலேஜ் டைம் ஞாபகம் வரும், ஏதோ ஒரு மெமரிஸ் ஒரு ஒரு பிஜிஎம் கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து ஹீஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எந்த கம்போசருமே பிஜிஎம் ஞாபகம் இருக்குமான்றது எனக்கு தெரியும். அவரில் எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற நாலேஜ் இல்லையான்னு தெரியல. ஓகே ஓகே. எந்த எந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆகுது ராஜாவோட பாடல் உங்களுக்கு? நிறைய பாடல்கள் இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுங்கள். இல்லைங்க, எனக்கு நிறைய பாட்டு இருக்கு. நிறைய வந்து அவர் நிறைய வெளிவராத பாட்டு கூட எனக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வந்துட்டு நான் ஒரு டைமில் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான் வளர்ந்தேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து நான் தான் கார்த்திகெலாம் கூட நினச்சிருப்பாங்க. ஓ, ஆமாம், ராஜாங்களோடையே இருப்பேன் நான் அப்படின்றப்ப வந்துட்டு அவர் ஓடையே உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட்டு அவருடைய கம்போஸ் கொண்டு வந்து நடந்து போவோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நான் தான் கார்த்திக்னு கூட நினச்சிருக்காங்க. நிறைய பேர் எப்பவுமே கூடயே இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்னா எனக்கு வந்துட்டு பல விஷயத்தில் எனக்கு ரொம்ப பர்சனல் வந்துட்டு அப்போடைய அழகிய கண்ணே பாட்டு. அழகிய கண்ணே, அழகிய கண்ணே சாங் வந்து ஓரளவு மேபி இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃபா, அப்பாவுடைய ஞாபகங்களா அது. எந்த அளவுக்கு நான் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு லெட் மீ மேக் இட் வெரி ஷார்ட், அப்பாவுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டாங்க, பிரெயின் பிளாக் அப்படின்ட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்தும் காமிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஒரு ரெட்ரீவர்ன்றது சான்ஸ்லெஸ் இருக்குது. டோட்டலாக பாருங்கள் அந்த நர்வ் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு என்னென்னா அப்பா அப்பான்றது பண்ணுறோம், சிஸ்டர் இது பண்ணுறா, இன்னும் ரெஸ்பான்ஸில் ரெஸ்பான்ஸில் ரெஸ்பான்ஸில்னா எனக்கு அப்போ உச்சக்கட்டமாக நான் நம்பணும். அதுவும் ராஜாங்கிட்ட சொல்லிட்டுருந்தேன். வீங்க் ஆப்பில் வந்து உடனே உதிரிப்புகளுடைய அழகிய கண்ணே சாங்கை டவுன்லோட் பண்ணி அதை தான் பக்கத்தில் நான் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு நான் நிச்சயமாக ஃபிலிம் மேக்கரை வந்து இந்த படம் ஒரு 1000 மட்டும் அதை கேட்டிருப்பாங்க. இது எங்கேயும் ஒரு மேஜிக் பண்ணுவோம், அது எங்கேயும் அப்பா எழுப்பிடுவோம், அது டக்குன்னு ஒரு ஒரு சினிமாவில் வர மாதிரி முடிச்சிருவாங்கன்ற ரொம்ப நம்பிக்கை கான்ஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு எனக்கு வந்து என்ன சொல்லுது அப்பா ஞாபகம் இன்னைக்கு வந்து அது அது எப்படி நான் டிஃபைன் பண்ணுறது தெரியல. கேட்கும் போது அப்போடைய இது ஒரு ஒரு மெமரிஸ் வந்து எனக்கு வந்து சோக் பண்ணுதான்றேன். டெஃபினெட்லி வந்துட்டு அழகிய கண்ணை பாட்டு வந்து எனக்கு ஒரு எவர்கிரீன் ஒரு கூடவே இருந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஈவன் கார்த்திக் ராஜாவே நீங்க தான் நினைக்கிற அளவுக்கு.
வெளியே இருந்து பார்க்கும்போது ராஜா சார்னா ரொம்ப கோவக்கார ஆளு, வந்து ஒரு மாதிரி ரஃபா ரூடா நடந்துப்பாரு. உங்ககிட்ட உங்களுக்கும் அவருக்குமான இன்ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு? எப்படி நடந்துங்க? அது என்னன்னா அவங்க வீட்டு பையன்ற இதுல வந்து எனக்கு வந்து அவ்வளவு ஒரு உரிமை இருந்துச்சு. பயங்கரமான ஃபேன் இதுன்ட்டுன்னு என்னங்க எனக்கு அந்த ஏஜ்ல நான் பார்த்த வரைக்கும் விஷயம், நான் ரொம்ப ஒரு ஷாலோவா ஸ்டடி பண்ணிட்டு ஃபினாமினல் கம்போசர். ஃபினாமினல் கம்போசர்னா அவர் மாதிரி ஒரு அவுட்புட் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. காலையில் ஒரு 6:30 அப்படி கையை வச்சார்னா அப்படி 7:15 அங்கே கண்டக்ட் பண்ணாரு பாரு, ஒரு மணிக்கு கையில் கேசட் இருக்கும். ஒரு அதுதான் அவருடைய அவுட்புட்டு. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு படத்தோட ரீரிகார்டிங் ஸ்கோர் ஒன்று பார்த்தார்னா அடுத்த 3-5 நாள் மேக்ஸிமம் ஒரு படத்தோட ரீரிகார்டிங் ஸ்கோரை வந்து கண்டக்ட் பண்ணி போயிடுவார். ஓகே. ஸோ எனக்குன்னா நான் கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணது பார்த்திங்கன்னா, பொய்யா யாராவது வேஷம் போட்டு அவர்கிட்ட வரும்போது வந்து இந்த பொய்யான மரியாதை பொய்யான இதுக்கு காட்டும் போது வந்து அவருக்கு தெரியும் அவருக்கு. ஓகே. அப்படின்றப்ப அவருடைய பிஹேவியர் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். இவர் நம்மகிட்ட நடிக்கிறாங்க இவங்ககிட்ட வந்து அப்படின்றப்பவே அவருக்கு தெரியும் யார் யாரு என்ன அப்படின்றப்ப தான் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பார்க்கும்போது அவர் வந்து ஏன் ஒரு சிடுசிடுன்னு இருக்காரு, ஏன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வரும். அது நீங்கள் நேச்சுரலாக இருந்துட்டு இது பண்ணீங்கன்னா நீங்கள் நீங்களாக இருந்துட்டீங்க அப்படின்னு அவர் ஜெனியின்னா ஜான் நம்ம பாட்டுனா அவனுக்கு உயிர் அப்படின்னு இது பண்ண அவர் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு சாங்கும் என்னுடைய ஒரு ஒரு வாழ்க்கையோட ஒரு காலகட்டத்தை வந்து ஞாபகப்படுத்துது. அப்பாவுடைய சாங்ஸ் நான் கேட்கும் போது வந்துட்டு அப்பா உங்களை பத்தி சொன்ன விஷயங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் வந்துட்டு எத்தனையோ பேர் வந்து உங்க மியூசிக் கேட்டு பிரமிக்கும் போது பக்கத்துல ஹார்மோனியம்ல வந்து நீங்க வந்து அந்த பென் வச்சுட்டு நீங்க நோட்டேஷன் எழுதும் போது கண்டக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்றைக்கி வந்து புரு தவறிட்டார், ஒரு ஒருத்தட்டியாக நீங்கள் போயிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மொத்த சாங் வந்து ஃபார்ம் ஆகிற விஷயம் நீங்கள் வந்து சிங்கர்கிட்ட போகிறது இதெல்லாம் பக்கத்துலேருந்து நான் வந்து பிரமிச்ச இது பண்ணி ரொம்ப ஓப்பனாக சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் புலம்பியிருக்கேன் நான். இன்றைக்கும் அந்த பிரமிப்பை மாறலன்னு மட்டும்தான் சொல்லணும். இவ்வளோ ஏஜ் எனக்கு ஆயிடுச்சுது, இவ்வளோ வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய கம்போசர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய விதமான இசையை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்குமே ஒரு சாங் கேட்கும்போது அந்த டைமில் எப்படி எனக்கு ஒரு பிரமிப்பு, எப்படி ஒரு ஒரு இந்த ராஜாங்கல் அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ரக் வந்து ஒரு சின்ன மாதிரி பிரசாத் சொல்லி நினைவு வேடிக்கை பார்த்தோன்னா அந்த பிரமிப்பு வந்து எனக்கு கொஞ்சமும் விலகலது. எனக்கு வந்து ஹாவ் த மோஸ்ட் மெமரபிள் பர்த்டே. எப்படி உங்கள் சாங் வந்து எங்கள் மனசில் என்றைக்குமே நினச்சி நிற்குமோ அன்றைக்கு மாதிரி வந்து உங்களுடைய லைஃப்பை நினச்சி நிற்கணும். வாழ்த்துக்கள்.